பிரைஸ் தி லார்ட், சுகமாக இருக்கிறீங்களா? நீங்கள் சுகமாக இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அதிகாலை உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு தரிசனத்தையும் சில வசனங்களையும் கொடுத்தார். அந்த தரிசனத்தில் ரெண்டு மனிதர்கள் ஒரு மலை உச்சியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த மலைக்கு பிரயாணமாய் செல்ல வேண்டும். அவர்களுக்கு முன்பதாக ரெண்டு பாதை காணப்படுகிறது. ஒரு பாதை கரடு முரடான ஒரு தார் ரோடு போல காணப்படுகிறது. அது அந்த மலையை சுற்றி சுற்றி இறங்கி அடுத்த மலைக்கு ஏறி செல்கிறது. இன்னொரு பாதை ரெண்டு மலைகளையும் எளிதாக இணைக்கக்கூடிய ஒரு தொங்கு பாலம் போன்று காணப்படுகிறது. இந்த தொங்கு பாலத்தின் நடுவில் கட்டைகள் இல்லாமல் கைப்பிடிகள் இல்லாமல் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குது. இந்த ரெண்டு மனிதர்களில் ஒரு மனிதன், நான் தார் ரோட்டில் செல்லுவேன், கரடுமுரடான பாதையில் செல்லுவேன்னு அவன் அந்த பாதையில் அவன் வருக முற்படுகிறான். சிறிது தூரத்திலே இயேசு கிறிஸ்து அவன் கைகளை பிடித்து கொண்டு அந்த மனிதன் சந்தோஷமாக செல்வதை கர்த்தர் காண்பித்தார். இன்னொரு மனிதனோ அந்த தொங்கு பாலத்தில் நான் செல்வேன் என்று சொல்லி, எனக்கு கஷ்டம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம் என்று சொல்லி அந்த மனிதன் அந்த தொங்கு பாலத்தில் செல்கிறான். பாதியில் சென்ற பொழுது ஆபத்தை உணர்ந்து கொண்டு அவன் அலறுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நாம இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தா போதுங்க. இயேசுவுக்கு பின் சென்றா போதும். கஷ்டமா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம், கண்ணீரின் பாதையா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் போதித்து கர்த்தர் காண்பிக்கிற வழியா இருந்தா போதும். கர்த்தர் நம்மளை சந்தோஷமா அந்த பாதையில நம் கரங்களை பிடித்து நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து நடந்து வருவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? இன்னும் இயேசுவுக்கு மட்டும்தான் செவி கொடுப்பேன். ஒரு சின்ன ஜெபம் கூட சேர்ந்து செய்வீங்களா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிக்கிறதுக்காக நன்றி. நான் இனி உங்கள் சத்தத்துக்கு மட்டும்தான் செவி கொடுப்பேன், நீ உமக்கு மட்டும்தான் பின் செல்லுவேன். கஷ்டமாக இருந்தாலும், கண்ணீர் பாதையாக இருந்தாலும், வனாந்தரமாக இருந்தாலும் உமக்கு பின் செல்லுவேன். நீங்கள் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.